போர்ட்ஃபோலியோ நான் கொஞ்சம் பாண்டு வச்சுக்கணும், கொஞ்சம் இது வச்சுக்கணும், அது வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூலை வந்து பிரேக் பண்ணிட்டு என்னுடைய கோல் என்ன இருக்கு. நீங்கள் 50 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து பெங்களூருக்கு ட்ராவல் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நாட் ரீச் ஆன் டைம். நீங்கள் இது மாதிரி ஸ்லோவாக போனீங்கன்னா பின்னாடி உள்ள உங்களை தூக்கிடுவோம். இது பண்ணுமா, தங்கம் வேணுமா, நிலம் வேணுமா, இது வேணுமானா வேண்டாம், ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒரு சவுத் இண்டியன் இட்லி தோசை பூரி பரோட்டா இதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்கான், பிஸ்ஸா சாப்பிட்றான். அவன் வந்து நம்மளுடைய இதை வந்து இட்லி தோசை டெய்லி சாப்பிட்றதில்லை. ஆனால் நம்ம மட்டும் என்ன பண்ணிக்கிறோம், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய தேவைகளும் டிஃப்ரெண்ட்டு, அவருடைய ரிஸ்க் அப்பிடைட் டிஃப்ரெண்ட். அப்போ இதெல்லாம் வந்து ஓவராலாக அப்படி சொன்னாலும் அது அப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. இதே பர்சன் இங்கே வண்டி ஓட்டும்போது 50 கிலோமீட்டர்ஸ், அங்கே வண்டி ஓட்டும்போது 100 கிலோமீட்டர்ஸ், எது வந்து அந்த ஸ்பீடை டிட்டர்மின் பண்ணுதுன்னா. வணக்கம் கேஷவ் சார். இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது சார். இப்போ ஒரு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா நம்ம போர்ட்ஃபோலியோ எவ்வளோ டைவர்சிஃபை பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியன்றாங்க. ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன்லாம் என்னன்னு சொல்லுங்கள், அது ஏன் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் அவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றது சொல்லுங்கள் சார். மற்ற போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா மெயினாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே கூட்டில் எல்லா முட்டையும் போடக்கூடாது. வி நீட் டு புட் ஈச் அண்ட் எவ்ரி இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் இதில் போட்டோம் அப்படின்னதுனா, ஏன்னா ஒவ்வொரு அசட் கிளாஸும் ஒவ்வொரு சமயத்தில் வந்து ரிட்டர்ன் கொடுக்கும். சப்போஸ் நம்ம எல்லாமே ஒரே அசட் கிளாஸில் இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் இப்போ ஈக்விட்டி, இன்றைக்கி வந்து லாஸ்ட் 1 இயர் ஈக்விட்டி நல்லா பண்ணியிருக்கு, ஸோ நெக்ஸ்ட் 1 இயர் வந்து சரியாக பண்ணல, எல்லாமே கீழே விழுந்தது அப்படின்னா, தென் என்டையர் போர்ட்ஃபோலியோவுமே கீழே விழும். அப்போ கொஞ்சம் ஈக்விட்டியில் வச்சுங்க, கொஞ்சம் வந்து டெட்டில் வச்சுங்க, கொஞ்சம் கோல்டில் வச்சுங்க, ஸோ கொஞ்சம் பார்ட் வந்து ரியல் எஸ்டேட்டில் வச்சுங்க. ஸோ இது வந்து என்னென்னா, திஸ் இஸ் த ஜென்ரல் அட்வைஸ், ஓகேங்களா. பட் என்னென்னா, ஜென்ரல் அட்வைஸ் வந்து விலைக்கு ஆகாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய தேவைகளும் டிஃப்ரெண்ட்டு, அவருடைய ரிஸ்க் அப்பிடைட் டிஃப்ரெண்ட். அப்போ இதெல்லாம் வந்து ஓவராலாக அப்படி சொன்னாலும் அது அப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, நம்பர் ஒன். நம்பர் டூ என்ன சொல்லுவாங்கன்னு, நிறைய பேர் உங்களுடைய ஈக்விட்டி அலோகேஷனுங்கிறது வந்து 100 - யுவர் ஏஜ். சப்போஸ் உங்களுடைய ஏஜ் இன்னைக்கு 30 அப்படின்னா 100 - 30, ஸோ 70% ஆஃப் த அமௌண்ட் மட்டும்தான் நீங்கள் மேக்ஸிமம் ஈக்விட்டியில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதில் என்ன ஒரே ஒரு சிக்கல் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஐ எம் அ வெரி வெரி அக்ரெசிவ் இன்வெஸ்டர், என்னுடைய மணி எப்போதுமே ஈக்விட்டியில் தான் இருக்கும் ஆல் த டைம். அப்படின்னா எனக்கு வந்து நவ் 50 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னா நான் 50% தான் ஈக்விட்டி வச்சுக்கணும். அப்போ பிறந்த குழந்தை மட்டும்தான் வந்து 100% வந்து ஈக்விட்டியில் வச்சுக்க முடியும். பிறந்த குழந்தை இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வரும்போதே 24-25 வயசு ஆகிடுது. ஸோ மேக்ஸிமம் வந்து தே ஆர் டாக்கிங் அபவுட் ஒன்லி த 75% ஈக்விட்டி. ஸோ அதனால் இது வந்து ஒரு தம் ரூல்னு சொல்லுவாங்க. வழியே என்னை பொறுத்தவரையும் அதில் வந்து எந்த விதமான சிக்னிஃபிகன்ஸும் இருக்கிறதா தெரியல. கம்மிங் பேக் டு போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன், இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் வந்து நம்ம எங்கே எந்த கோலுக்காக இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இங்கிருந்து ஐ எம் கோயிங் டு யூஎஸ், யூஎஸ்க்கு போயிட்டு அங்கே தான் வந்து எல்லாமே சுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னதாக இருந்தால், இங்கேருந்து எனக்கு யூஎஸ்க்கு போகக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி வெஹிக்கிள் என்ன? ஃப்ளைட், கரெக்டா? ஸோ அங்கே ஃப்ளைட்டுக்கு போயிட்டு அங்கே ப்ராபபிளி ஐ கேன் டேக் சில இடத்துல கேப், ட்ரெயின், அல்லது திருப்பி இன்னொரு இடத்துக்கும் ஃப்ளைட்டு. இதுதான் யூஎஸ்க்கு போகக்கூடிய ஒரு விஷயம். பட் அதே இது வந்து நான் இங்கே தான் இருக்கேன், டே டு டே வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரணும் அப்படின்றதுனா எனக்கு ஃப்ளைட்டு தேவையில்லை. பணம் இருந்ததுன்னா நான் கார் வச்சுக்கலாம், அல்லது காரும் தேவையில்லை, ஒரு 2-வீலர் அல்லது ஒரு பஸ்ஸு அல்லது ஒரு ஆட்டோ, மெட்ரோ, இது மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு வந்து தேவை, ஓகேயா? ஸோ இப்போ வந்து என்னென்னா, அதே மாதிரி நீங்கள் வந்து வென் யூ ஆர் ட்ராவலிங் இன் அ ஹைவே, சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே, நடுவில் மீடியன் இருக்குது, ரோடு சூப்பராக இருக்குது, மினிமம் ஸ்பீடு எவ்வளவு? 100+, கரெக்டாக? ஹைவேயில் வந்து 100+ தான் மினிமம் ஸ்பீடு. நீங்கள் வந்து ஆல் அலாங் சென்னையில் இங்கே ஓட்டிகிட்ருக்கீங்க, டி நகரில், மயிலாப்பூரில் இங்கே ஓட்டிருக்கீங்க, மேக்ஸிமம் ஸ்பீடு 50 மேலே போக முடியாது, ஓகேயா? இப்போ உங்கள் மைண்டு வந்து என்ன ஆயிருக்குன்னா, கண்டிஷன் ஆயிருக்கு, வண்டி எடுத்தோன்னா கார்னா 50 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு போக முடியாது, பிகாஸ் ஆல் அலாங் யூ ஆர் ட்ராவலிங் இது. ஆனால் அந்த பர்சனை கொண்டு போய் நான் வந்து டிரைவ் பண்ணு எங்கே, சென்னை டு பெங்களூருக்கு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அங்கே சென்னை டு பெங்களூருடைய டிரைவில் வந்து மினிமமே 100-120 ஜாலியாக போவாங்க. அப்போ இந்த பர்சன் வந்து இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அடாப்ட் 50-100. ஏன்னா அவனுக்கு, ஐயோ நம்ம ஃபாஸ்ட்டாக போகலாமா, அல்லது திடீர்னு யாராவது குறுக்க வந்துட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா இந்த ரோட்டில் வந்து எல்லோரும் குறுக்க இருக்க வரத்துக்கலாம், இது இருக்குது, அங்கே நேஷனல் ஹைவே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்,
கரெக்டா? அப்போ இதே பர்சன் இங்கே வண்டி ஓட்டும்போது 50 கிலோமீட்டர்ஸ், அங்கே வண்டி ஓட்டும்போது 100 கிலோமீட்டர்ஸ். இப்போ இதில் வந்து எது வந்து அந்த ஸ்பீடை டிட்டர்மின் பண்ணுதுன்னா த டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் இஸ் வெரி ஸ்மால் அப்படின்னதா இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்லோவாக போகிறீங்க. வென் த டிஸ்டன்ஸ் இஸ் லாங்கர் அப்படிங்கும்போது அப்போ வந்து நீங்கள் வந்து இதெல்லாமே பண்ணலை கரெக்டாக. ஸோ இதை தான் நம்ம இப்போ போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனில் பண்ணுறோம். இப்போ உங்களுடைய போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனில் ஒருத்தர் இருக்கார், அவருடைய பொண்ணு வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து காலேஜுக்கு போகணும். இப்போ காலேஜுக்கு போகணுன்னா ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் அல்லது ஸ்டாக்ஸில் எங்கேயாவது போட்டிருந்தார்னா அந்த மணியை மூவ் பண்ணி ஒரு பாண்ட்லேயோ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ மூவ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அந்த 1 ஆர் 2 இயர்ஸ் கழித்து அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து நடக்க போது அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பணம் தேவை. ஓகேயா? அப்போ வந்து இந்த இடத்துல என்ன பாண்டோ ஃபிக்ஸட் டெபாசிட்டோ தேவை. அதே இது வந்து இப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருக்கு, குழந்தையோட வயசு ஒரே ஒரு வயசு, அந்த குழந்தை ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கு இன்னும் 16 வருஷம் இருக்குது. ஓகேயா? அந்த குழந்தைக்கு வந்து மொதல் குழந்தைக்கு வந்து காலேஜுக்கு சேர்த்ததுக்கு வந்து நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டேன் லாஸ்ட்டு 2 இயர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போனீங்கன்னா அது பெரிய டிசாஸ்டர். அப்போ இந்த 15 வருஷம் இருக்கும்போது என்னென்னா டோட்டலி ஆப்போசிட், அங்கே வந்து ஒன்லி ஈக்விட்டி, ஈக்விட்டி தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா விச் இஸ் டிரைவிங் இன் அ பிக் ரன்வே அல்லது லாங் டேர்ம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இது பண்ணுமா, தங்கம் வேணுமா, நிலம் வேணுமா, இது வேணுமானா வேண்டாம், ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அது அதுவே போடும். ஸோ அப்போ வந்து என்ன இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா நம்மளுடைய தேவைகள்லாம் என்ன இருக்குது. இப்போ ஒரு யங் ஃபேமிலி இப்போ தான் கல்யாணம் ஆகி குழந்தை வந்திருக்கு அப்படின்னதுன்னா அவங்களுடைய மெயின் எஜுகேஷன், குழந்தையுடைய மெயின் கோல் வந்து குழந்தையுடைய எஜுகேஷன், குழந்தையுடைய மேரேஜ், அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட், இது எல்லாமே விச் இஸ் லாங் டேர்ம் இன் நேச்சர் கரெக்டாக. ஸோ இந்த லாங் டேர்ம் இன் நேச்சர் அப்படிங்கும்போது ஃபிக்ஸட் டெபாசிட்னால ஒரு பிரயோஜனம் கிடையாது, பாண்ட்னால ஒரு பிரயோஜனம் கிடையாது, தங்கமும் வந்து பெரிய அளவுக்கு தேவை கிடையாது. பட் ஸ்டில் வந்து பொன் குழந்தை தங்கம் வேணும் அப்படின்னா பீப்புள் கேன் இன்வெஸ்ட். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக ஒரு ரூல் வந்து போர்ட்ஃபோலியோனா கொஞ்சம் பாண்டு வச்சுக்கணும், கொஞ்சம் இது வச்சுக்கணும், அது வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூலை வந்து பிரேக் பண்ணிவிட்டு என்னுடைய கோல் என்ன இருக்குது. அதே ஆள் இப்போ இது மாதிரி போயிட்டுருக்கும்போது இந்த ஈக்விட்டியில் நான் ட்ராவல் பண்ண சொன்னேன் இல்லையா, அவங்களே வந்து 17 வயசு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தே கேன் மூவ் த மணி டு த ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட், அப்போ மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு அப்போ வந்து அந்த என்ன இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது, அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். அதனால ஃபிக்ஸடாக போர்ட்ஃபோலியோ வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காம யுவர் போர்ட்ஃபோலியோ ஷுட் பி வெரி வெரி டைனமிக். அந்த மாதிரி இருந்ததுன்னா யூ வில் ஹேவ் அ பெட்டர் ரிட்டர்ன். அதாவது உங்கள் கோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கும். கண்டிப்பாக. சரி, இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து இப்போ நிறைய பேர் வந்து டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது நிறைய பேர் தெரியறது இல்லை. இப்போ ஒரு ஒரு சில பேர் இருக்காங்க சார், இப்போ என்னன்னா நான் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது, இப்போ நான் பண்ணிட்டு இருக்கதே எனக்கு கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணாமல் இருக்கனால என்னென்ன நெகட்டிவிட்டிஸ்லாம் இருக்குது சார், அதில் அவங்க என்னென்ன விஷயம்லாம் சந்திக்கலாம்? அதான் இப்போ போர்ட்ஃபோலியோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து ஃபிக்ஸ்டு போர்ட்ஃபோலியோ வச்சுப்பாங்க, 100 ரூபாய் இருக்கா, ஓகேப்பா நீ வந்து மேக்ஸிமம் 50% வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுக்கும், இன்னொரு 25% வந்து 20% வந்து பேங்க் டெபாசிட் இது மாதிரி போட்டிருக்கோம், இன்னொன்று வந்து 25% கோல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி ஃபிக்ஸட் ஃபார் ஆல் த டைம். ஸோ இதில் வந்து என்னென்னா நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் 50 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து பிரேக்கை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெங்களூருக்கு ட்ராவல் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வில் நாட் ரீச் ஆன் டைம். நீங்கள் இது மாதிரி ஸ்லோவாக பண்ணிங்கன்னா பின்னாடி உள்ள உங்களை தூக்கிடுவோம். அந்த ஹைவேலனா அந்த ஸ்பீட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கரெக்டாக. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் இது 50 இது 25 நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னதுன்னா திஸ் வில் நாட் சால்வ் த பர்பஸ். ஓகே, திஸ் இஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனை வந்து நம்மளாவே ஒரு இண்டிவிஜுவல் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே இப்போ அல்லது இப்போ நான் ஒன்று பேசுகிறேன் அதை பார்த்துட்டு அவங்களாவே ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுறதுக்கு பதிலாக வென் தே கன்சல்ட் வித் த ஃபினான்ஷியல் அட்வைசர், அவங்கள்ட்ட வந்து கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஓகே சார் இந்த கோல் இருக்குது, இந்த கோலை நம்ம மீட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பீடில் போனால் தான் இந்த கோலை மீட் பண்ண முடியும். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று இந்த கோல் வேணும்னா இந்த ஸ்பீடு எடுங்க, இல்லை சார் இந்த ஸ்பீடு எடுக்க மாட்டேன்னா கோலை கம்மி பண்ணிங்க, அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏதா ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொன்னதான் அதர் 1 ஆர் 2 ஷுட் பி வேரியபிள். எல்லாமே ஃபிக்ஸ்டு அப்படின்னதுன்னா இட் யூ கெனாட் மூவ் எனிவேர். ஸோ போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஃபிக்ஸ்டு ஒன் அண்டு நீங்களாவே ஒன்று டிசைட் பண்ணிவிட்டு அல்லது ஒரு ஏதோ ஒன்று படிக்கிறீங்க 40 வயசு ஆளுக்கு இது, 50 வயசு ஆளுக்கு இது
அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா 40 வயசு ஆளுங்கிறதுக்கும் உங்களுடைய இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அதனால நம்மளுடைய கோலை பேஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதர்வைஸ் என்ன ஆகுனா அந்த கோலை மீட் பண்ண முடியாது. நீங்க சொன்னீங்க இல்லையா, எதுக்காக பண்ணணும்னா பண்ணலைன்னா வில் நாட் மீட் த கோல். த டைவர்சிஃபிகேஷன் இட் செல்ஃப் இஸ் டு மீட் த கோல். அட் எண்ட் ஆஃப் த டே வந்து கோல் மீட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நான் வந்து இதில் அடம் பிடிச்சேன் அப்படின்னா அது கோலை வந்து மீட் பண்ண முடியும். சார், இப்போ நான் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றத நான் என்னோட போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ வச்சுக்கணும் சார், என்னோட எக்ஸ்போஷர் ஃபாரின் மார்க்கெட்ஸ்க்கு எவ்வளோ இருக்கணும்? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து எஃப்ஐஐன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க வந்து என்னென்னா இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாம், என்னென்னா இந்தியா வந்து ஒரு எமர்ஜிங் எக்கானமி, எமர்ஜிங் கண்ட்ரி, இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வராங்க. அப்படின்னா என்னென்னா இங்கே வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபாரினில் போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னதுன்னா நமக்கு வந்து அந்த ஃபாரின் கண்ட்ரியை பற்றி எவ்வளவு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். ஓகே, நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மி. டக்குன்னு ஏதோ ஒரு நியூஸ் வருது, அந்த நியூஸ்க்கு வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கங்கிறது தெரியாது. ஏன்னா நம்ம ஊரில் இருந்ததுன்னா நமக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு நியூஸ் வருது, இல்லை இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷனில் ஜெயிப்பார், இன்னொருத்தர் ஜெயிக்க மாட்டேன், அங்கே என்னென்னலாம் நடக்குது என்னங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய அன்னோன் திங்களை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகேயா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இந்தியன் ஈக்விட்டி வந்து 15% ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10-20% மேலே ஃபாரின் எந்த ஒரு திட்ட கேட்டிங்கனாலும் 10-20% மேலே ஃபாரின் எக்ஸ்போஷர் வச்சுக்க சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், 10%னு வச்சுங்க. இப்போ என்னுடைய 90% ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 15% கொடுத்ததுன்னா 90×15 13% இந்தியன் போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்கு. இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 15 பதிலாக ஃபாரின் போர்ட்ஃபோலியோ வந்து 30% கொடுக்குது. அப்படின்னா என்னுடைய 10% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் ஜென்ரேட் 30%. அப்படின்னா 3%. ஸோ இங்கே ஒரு 13+3=16.5. ஸோ 15 கிடைச்ச இடத்துல நான் 16.5% தான் எஃபெக்டிவாக இட் ஆட்ஸ் டு மை ஓவரால் போர்ட்ஃபோலியோ. இந்த 1.5% இந்த எக்ஸஸ்க்கு வந்து நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க் வந்து ஜாஸ்தி. இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸாக வந்து ஃபாரின்ல ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ்ல இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டவங்க எல்லாருக்கும் எதெல்லாம் ஃபாரின், அதுக்கு முன்னாடி நல்ல ரிட்டர்ன் இருந்ததுன்னு போட்டாங்க, போட்டால் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக நெகட்டிவ்ல தான் இருக்காங்க, இன்னும் இல்லை. இப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாடா இனிமேல் இது மாதிரி இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபேர் வேல்யூ நம்ம போட்ட காசு வந்த உடனே எடுத்துகிட்டு வெளில வந்துடும், திருப்பி அது 30% ஏறும். அப்போ என்ன பண்ணுவோம், ஐயோ நான் அதில் போட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து அடிக்கடி வரும். ஸோ யாருக்கு வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நான் என்னுடைய பையனை வந்து யூஎஸில் படிக்க வச்சுருக்கேன், அங்கே வந்து நான் கொடுக்கக்கூடிய மணி வந்து இட் இஸ் அ டாலர் டினாமினேட்டட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எனக்கு வந்து ஒரு டாலருடைய எக்ஸ்போஷரும் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க வந்து தே கேன் கன்சிடர். ஐ எம் நாட் சேயிங் அவங்க வந்து பண்ணணும்னு நான் சொல்லலை. ஸோ என்னை பொறுத்தவரையும் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு வெரைட்டியை ஒழிய அது வந்து நீட் இல்லை. எகைன் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து ஒரு சவுத் இண்டியன் இட்லி தோசை பூரி பரோட்டா இதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்கான், அவன் வந்து மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்ஸ் சாப்பிட்றான், பிஸ்ஸா சாப்பிட்றான், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நீங்களும் சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. அவன் கண்ட்ரிக்கு அது ஒத்து வந்தது, உங்கள் கண்ட்ரிக்கு உங்கள் உடம்புக்கு இது ஒத்து வருது அப்படிங்கும்போது என்னத்துக்காக அவன் வந்து நமக்கு நம்மளுடைய இதை வந்து இட்லி தோசை டெய்லி சாப்பிட்றது இல்லை, ஆனால் நம்ம மட்டும் என்ன பண்ணிக்கிறோம் அவனுடைய இதை வந்து சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கணும். இது மோர் தென் எனி திங் வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து ஒன்லி இந்தியன் மட்டும் கிடையாது, நாங்கள் வி ஆர் ஆல்சோ இன்வெஸ்டிங் இன் ஃபாரின் அப்படிங்கிற அந்த ஒரு மோர் ஆஃப் ஷோ ஆஃப், நிறைய பேர் ஷோ ஆஃப் தான் அப்படிங்கும்போது என்னை பொறுத்த வரையும் அதோடைய தேவை இல்லை. பட் எகெயின் தேவை இல்லை அப்படிங்கிறத நீ யாரா சொல்கிறத நீங்கள் கேட்க வேண்டாம், உங்களுக்கு வந்து அதோடைய நீடு இருக்குது அப்படின்றதுனா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே சார், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் எல்லாமே. ஸோ வந்துட்டு போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன்ன்றது இம்பார்ட்டன்ட்றதை தாண்டி உன்னோட கோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணணும். கரெக்டாக சார்? கண்டிப்பாக, அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களோட கோலை ரீச் பண்ண முடியும். இல்லை நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸடாக நான் ஒரே ஒரு போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் அந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னா கோல்ஸ் ரீச் பண்ணுறது கஷ்டம். கண்டிப்பாக, ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த என்டையர் வேர்ல்ட் இஸ் டைனமிக். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ்டில் பண்ணும்போது நம்மளுடைய சேஞ்சஸ்லாம் வந்து மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
ஐபிஎல் மேட்ச் நடக்குது, டி20 வேர்ல்டு கப்புக்கு இன்னும் டீம் அனௌன்ஸ் பண்ணல. ஓகே, என்னன்னா ஐபிஎல்ல யார் யாரெல்லாம் வந்து நியூ ஃபைன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் நம்ம இதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், பட் ஸ்டில் வந்து நாளைக்கு மேட்ச் ஒன்று ஜெயிக்கணும்னா ஹூ இஸ் வெரி வெரி ஹாட், ஹூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த கரண்ட் சிச்சுவேஷன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்க எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஒரு ஃபிக்ஸ்டு போர்ட்ஃபோலியோ வச்சுப்பேன் அப்படின்னதுனா எப்படி பண்ண முடியும்? இன்னைக்கு வந்து இந்தியாவில் படிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தை நாளைக்கு வந்து ஃபாரின்ல தான் படிக்க வைக்கணும் அப்படின்னா இந்த பணம் எதுவுமே பத்தாது. அப்போ இன்னும் நிறைய மணி தேவை. அப்போ நீங்கள் வந்து இது மாதிரி ஃபிக்ஸ்டு போர்ட்ஃபோலியோவில் வச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால வென் த என்டையர் வேர்ல்டு இஸ் டைனமிக் அப்படிங்கும்போது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஷுட் ஆல்சோ பி டைனமிக். அது வந்து இட் ஷுட் பி ஆல்வேஸ் அலைன் அகேன்ஸ்ட் யுவர் லாங் டேர்ம் கோல். அது மாதிரி பண்ணீங்கன்னா யூ வில் ஹேவ் அ பெட்டர் சான்சஸ் ஆஃப் ரீச்சிங் த மைல் ஸ்டோன் மச் ஏலியர். ரொம்ப நன்றி சார். நன்றி.